நீங்க என்ன ஏதோ சொல்லாம இருக்கீங்க. நான் என்னத்த சொல்றது? அவர் சொல்லிதான் நான் இங்க வந்திருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் எங்க கூடயே வந்து தங்கிடுங்க. நம்ம பொண்ணு சொன்னது காதுல விழுந்ததா? நான் வர போறது இல்ல. கலெக்டரோட மாமான்னு சொல்லிக்கிட்டு ஒரு வேளையும் செய்யாம மூணு வேளையும் சும்மா உட்கார்ந்து சாப்பிடுறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. நான் என் 10வது வயசுல ஸ்பேனரை பிடிக்க ஆரம்பிச்சேன். சாகர வரைக்கும் உழைச்சிக்கிட்டே தான் இருப்பேன். உடம்புக்கு முடியலனா என்ன பண்ணுவீங்க? அரசாங்க ஆஸ்பத்திரி இருக்குல்ல. அப்ப நீங்க இப்படி அடம் பிடிக்காதீங்க. என்னோட வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர். ஒத்துக்கறேன். அதுக்காக நான் வரணும்ங்கிறது இல்லையே. அப்படினா என்னோட மாச சம்பளத்தை உங்களுக்கே கொடுத்துடுறேன். நீ கல்யாணம் ஆன பொண்ணு. இனிமே உன் சம்பளத்தை உன் புருஷன்கிட்ட தான் கொடுக்கணும். எனக்கு வொர்க் ஷாப்ல வேலை இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க. போதும் போதும். உங்களுக்கு உப்பு போட்டு மாங்க வேணுமா? அது சரி. உனக்கு இப்ப மாங்க திங்கணும்னு ஆசையா இருக்கா? இல்லவே. உப்பு போட்டு மாங்க சாப்பிடணும்னு ஆசையா இருக்குமே? இல்லவே இல்ல. நமக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 3 வருஷம் ஆக போகுது. நான் வேலைக்கு சேர்ந்து 1 வருஷம் ஆச்சு. நம்ம தினமும் இப்படி சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அந்த தெய்வமே பொறாமப்படும்ல. சாப்பிடுங்க. நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க. நல்ல பாட்டு படிக்கும் வானம் பாடிதானுங்க. கொஞ்சம் ஆர்டர் எடுத்துறீங்களா? இவனை உங்ககிட்ட காமிச்சிட்டு போலான்னு வந்தோம். அங்கிள் இவன் அமைதியா இருக்கான்னு நினைக்காதீங்க. இவன் பெரிய வாள். யார் தூக்குனாலும் யூரின் போயிடுவான். சூட்டு முழுக்க இவ நாசம். அவங்க அப்பாவை போலவே குணம். என்ன அங்கிள் ஆன்ட்டி ஒரு மாதிரி மூட் அவுட்ல இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பேர குழந்தைய கொஞ்சம் பாக்கி எனக்கு கிடைக்கலையே. அதெல்லாம் விதி. ஆமா, ஏதாவது ஒண்ணு சொல்லிடுங்க. ஆன்ட்டி கவலைப்படாதீங்க. இந்த குழந்தைய நீங்களே வச்சுக்கோங்க. நிஜமாவா? அப்படிதான். நாம இன்னொன்னு மேனுஃபேக்சர் பண்ணலாம்ங்கறியா? அப்படி எல்லாம் நினைக்காதீங்க. சும்மா சொன்னேன். ஆமா. அப்புறம் அம்மா என்கிட்ட கேட்டாங்க. என்ன? நீ ஏண்டி இன்னும் குழந்தை பெத்துக்காம இருக்கேன்னு. அது நம்மளோட தப்பு இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? என்ன நீங்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் செக்அப் பண்ணணும். அதுக்கு என்ன பரிசோதனை பண்ணலாம். ஆனா பரிசோதனை பண்ணா மட்டும் குழந்தை பிறருமா என்ன? ராத்திரியான உங்களுக்கு மூடு வந்துருமே. என்னைக்கு நான் உன்னை பார்த்தனோ அன்னைக்கு ஆரம்பிச்சது இது. என் மூச்சு நிக்கிற வரைக்கும் தொடரும். ராஜு இங்க கிஸ் பண்ணீங்களே. மாப்பிள்ள நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போலாம்ல. அது எப்படி முடியும்? நான் இங்க வந்து 2 வாரம் ஆச்சு. எனக்கு இங்க இருக்கிறதுல சந்தோஷம்தான். ஆனா எலிசாவோட அப்பாவை நினைக்கும் போது எனக்கு இங்க இருக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன கொஞ்சம் பஸ் ஏத்தி அனுப்பிடுறீங்களா? வேண்டாம் வேண்டாம். பஸ்ல போக வேண்டாம். கார்லயே போயிடலாம். நான் ஆபீஸ்க்கு போனது அப்புறம் உங்களை டிராப் பண்ண சொல்றேன். கார்லயே போங்கம்மா. சரி, நான் பொருளை எடுத்து வச்சுக்கிறேன். சரி. அப்புறம் நம்ம நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போலாம். சரியா? இன்னைக்கு உங்க அம்மாவுக்கு வேண்டிய துணியெல்லாம் நான் வாங்கி கொடுத்து அனுப்புறேன். அதோட உங்க அப்பாவுக்கும் சேர்த்துதான். என்னதான் அவரு நம்ம மேல கோவப்பட்டாலும் மாமனாராச்சே, நம்ம செய்ய வேண்டிய கடமை செஞ்சுதான் ஆகணும். ஈவினிங் சீக்கிரம் வந்து